கைஸ், இப்போது ஒரு வீடியோ எடுக்கிறோம். இது எதுக்கு எடுக்கிறோன்னா, இப்போ ஒரு ஹெவி ரஷ்ஷில் கார் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. பேக் சைடு, அதாவது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார் இல்லை, பேக்கில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி உங்களை கார் வந்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஹம்போ இல்லை ஏதோ ஒரு ஒரு பெரிய டெப்த் வந்துடுது, அதில் உங்கள் கார் இறங்க வேண்டியதாக போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் பிரேக் அடிக்கிறதா இருந்தால், பின்னாடி வர்ற கார் இமீடியட்டாக நீங்கள் ரெட் சிக்னலில் பேக்கில் வரக்கூடிய டேஞ்சர் லைட்டை பார்த்து அவங்க பிரேக் அடிக்க மாட்டாங்க, நேரடியாக முட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பிரேக்கும் அடிக்கணும், அதே நேரத்தில் பின்னாடி வர கார்காரங்களுக்கும் ஒரு ஒரு இன்டிமேஷன், அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது தெரியணும். அதுக்கு என்ன செய்யணுன்றது இந்த வீடியோ. இதுவரை யாரும் இது பண்ணலை. இப்போ அந்த உங்களுக்கு இமேஜின் பண்ணிங்க, பின்னாடி காரெல்லாம் வருது, உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பிரேக் அடிக்கிறோம், ஆனால் அந்த பிரேக்கிலே மெசேஜ் கொடுக்கணும், அதுதான் இந்த வீடியோ. இந்த பாருங்கள், இந்த ரோட்டில் இப்போ வண்டி பாஸ், வண்டி மூவிங்கில் போயிட்டுருக்கு. இமேஜின், இது வந்து ஒரு ரஷ் இல்லாத ரோடு, பட் இமேஜின் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஃபுல்லாக கார் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சடனாக பிரேக் போடுறோம், ஆனால் அந்த பிரேக்கிலே ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்களா அந்த வீடியோ, பார்த்தீங்களா அந்த வீடியோ? இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டு, சின்ன ஒரு கட் கொடுக்கணும். வந்துக்கிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து லெஃப்டில் கேப் இருந்தால் லெஃப்டில் ஒரு டேர்ன் இப்படி கொடுத்து இப்படி கட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரைட்டில் கேப் இருந்தால் ரைட்டில் ஒரு டேர்ன் இப்படி கொடுத்து இப்படி கட் பண்ணுங்கள். நேரடியாக இப்படி சப்புன்னு இப்படி பிரேக் போடக்கூடாது. சப்புன்னு பிரேக் போட்டிங்கன்னா பின்னாடி வர்றவங்க வந்து உங்களோட டேஞ்சர் லைட்டு அப்படி பார்த்துக்கிட்டே வர மாட்டாங்க, ஏன்னா காரை தான் வாட்ச் பண்ணுவாங்க, லைட்டை வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு கட் கொடுத்து ஆன் பண்ணுங்கள். இப்படி ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ வேறு வண்டியில் டச் ஆகாத அளவுக்கு பண்ணிவிட்டு பிரேக் பண்ணுறதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சோம்னா, பேக்கில் வர்றவங்களுக்கு அது இமீடியட்டாக ஒரு பிரெயினில் அது ஒரு ஷாக்கிங் வரும், டக்குன்னு அவன் அதுக்கு ஹியர் பண்ணுவான். பார்த்து லிசன் பண்ணுறதை விட உங்கள் அடுத்தவங்களோட பிரெயின் நீங்கள் பண்ணுறதை டக்குன்னு கேட்ச் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன்.